திரு ரகு எப்படி பாக்குறீங்க? தம்பி, நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, திரு மோடி காந்தியை பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்கா அவருக்குன்னு கேட்கணும். ஏன் அவ்வளவு? ஏன்னா இல்ல, இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்த காந்திஜிய திரு மோடி வந்து போற்றி புகழ்ந்தா என்ன பண்ணணும்? அந்த இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக பாடுபடணும். அதுதான் அவர் செலுத்துற அஞ்சலி. பிரதமரா இருக்கிறவரு 47-48 இவ்வளவு போராடினவருக்கு அப்படிதான் அஞ்சலி செலுத்தணும். எங்க நீங்க பேர் வைக்க வேண்டாங்க, ரோடுக்கு பேர் வைக்க வேண்டாம், யூனிவர்சிட்டிக்கு பேர் வைக்க வேண்டாம், படம் எடுக்க வேண்டாம். அவர் வாழ்க்கையே பாடம், எதுக்கு படம் எடுத்து என்ன பண்ண போறீங்க நீங்க? அதுவே பாடங்க. நீங்க அதை கொண்டு போய் சேர்த்திருக்கணும். அவரோட ஆதங்கம் சொல்றாரு, 500 மீட்டர் 600 மீட்டருக்கு செலவு வைக்கிறது முக்கியம் கிடையாது. அவருடைய கொள்கை இப்படி நடக்கணும், நாடு ஒத்துமையா இருக்கணும், பகைமையை மறந்துட்டு ஒன்னா இருக்கணும்னு சொன்ன காந்திஜிக்கு செலுத்த வேண்டிய அஞ்சலி அந்த ஒற்றுமையை வளர்த்தெடுக்கணும். பிளவுபடுத்திட்டு நான் வந்து காந்தியை நீங்க கொண்டு போறேன்னு சொல்றது என்னங்க நியாயம்? அது காந்தியை பத்தி பேசலாமா? ஏங்க, எத்தனை 70 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது அவ்வளவு ரத்த கலரிங்க, அப்ப கூட நம்ம ஒன்னாதான் இருக்கணும், ஒரு தாய் பிள்ளைகள்னு சொல்லி போராடி இறந்து போனவர், இந்த ஒற்றுமையை வலியுறுத்தின ஒரே காரணத்துக்காக தன்னோட உயிரை கொடுத்தவர். அப்போ அவர் உயிர் எடுத்தது யாரு? இவங்களுடைய பிலாசபி உள்ளவர் தானே? நாத்துராம் கோட்சேவுடைய அதே அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் தானே இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் வேணா தரேன், இவ்வளவு பயங்கர ப்ரூஃப் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல, அவருடைய புக்ல ஒய்ஐ கில்டு காந்தியில அவர் இதே தான் சொல்லிட்டு இருக்காரு. நாத்துராம் கோட்சே இதே அப்பீஸ்மெண்ட் தான் சொல்லிட்டு இருக்காரு. முஸ்லீம் அப்பீஸ் பண்றீங்க, முஸ்லீம் அப்பீஸ் பண்றீங்கன்னு அப்ப கூட ஜஸ்டிஃபைடு, ஏன்னா வந்து பார்ட்டிஷன் இருந்தது. இப்ப அந்த காயங்கள்லாம் ஆறி நம்ம ஒன்னா இருக்கிறோம், உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிற போது, இப்ப நீங்க வந்து அந்த காயத்தை கிளறி விடுற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க கேம்பெயின் ஃபுல்லா நீங்க காந்தியை பத்தி பேசலாமான்னு கேக்குறேன். சொல்லுங்க, நீங்க இல்ல கோட்சேவை ஆதரித்து பேசக்கூடியவர்கள் நிச்சயமாக அந்த கருத்தோடு நான் உடன்படுவதில்லை, அவர்களை நான் எக்காரணம் கொண்டும் ஆதரிக்க மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நடுவில் ஒரு முறை மோடியும் சொன்னாரு, கோட்சேவை ஆதரித்து பேசக்கூடியவர்களுக்கு போன எலெக்ஷன்ல டிக்கெட் கொடுத்து எம்பி ஆக்னார் போபால்ல இருந்து, இன்னைக்கும் பிஜேபியில உள்ளவங்க, ஆர்எஸ்எஸ்ல உள்ளவங்க காந்திஜி, ஏன் சாவர்கர் வந்து காந்திஜி எது தானே பேசினாரு? சாவர்கரை கொண்டாடுறீங்க நீங்க? இந்திரா காந்தி கூட தான் அவருக்கு தபால் தலை வெளியிட்டாங்க, பாராட்டி பேசினாங்க. அதாவது பிஜேபிக்கு தாங்க சாவர்கருக்கு கொள்கை முக்கியம், காங்கிரஸ்க்கு தான் காந்தி இருக்காங்களே, காந்தி இருக்காரு. அதாவது நீங்க ஒரு ஒரு தலைவருக்கு நம்ம செலுத்துற அஞ்சலிங்கிறது, என்ன பண்ணிருக்கீங்க 10 வருஷம் காந்திக்காக? அம்பேத்கருக்கும் காந்திக்கும் நீங்க செலவு வைக்கிறது முக்கியம் கிடையாது. நீங்க வந்து அவங்களுடைய கொள்கைகளை நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா பட்டியலின மக்களுக்கு பிரச்சனை வரும்போது அவங்க துணை நிற்கணும். இப்போ எம்பியில் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு ரேப் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்க அண்ணன் இறந்துருக்கிறாரு, மாமா இருந்திருக்காரு, அவங்களே இறந்துருக்கிறாங்க, அவங்கள பற்றி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? உங்கள் கவர்மெண்ட் தானே இருக்குது அங்கே. அம்பேத்கருக்கு அஞ்சலினா இதுதான், அவங்க அந்த சாதியினால் ஒடுக்கப்படுறவங்க பக்கத்தில் இருக்கணும், அதே மாதிரி ஒத்துமையை வளர்க்கணும். அதை ரெண்டுமே பண்ணாமல் காந்தி பேரை சொல்லவே கூடாதுன்றண்ணா. ஏன்னா வந்து காந்தி பெருமையை இந்த 10 வருஷத்தில் என்ன பெருசாக கொண்டு போயிருக்கிறாங்க இவங்க? காங்கிரஸை விட்டுருங்க, காங்கிரஸ் பிஜேபி சண்டைக்குள்ள நம்ம போக வேண்டாம். நாட்டுல மத பிளவை ஏற்படுத்துற பிஜேபி திரு மோடி, நான் காந்தியை பத்தி பேசக்கூடாதுன்றான். நான் எனக்கு எந்த கட்சியும் காங்கிரஸ் அந்த இதுக்கே போலண்ணா. இவரு பேசுறதுக்கு தார்மீக உரிமை, மோரல் அத்தாரிட்டி இருக்குதான்னு கேக்குறேன். எலெக்ஷன் கேம்பெயின் எடுத்து பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயும் அவர் என்ன பேசிருக்காரு? எல்லாத்தையும் நீங்க தூக்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவீங்க, நீங்க டெண்டர்ல கூட முஸ்லீமுக்கு இம்பார்ட்டன்ஸ், எரும மாட்டை கொடுத்துருவீங்க, மங்கள சூத்ரா தாலியை எடுத்து கொடுத்துருவீங்க. இதே மாதிரி ஒரு பிரதமர் பேசலாமா? பிரதம மந்திரிங்கிறவர் ஒரு யூனிஃபையிங் ஃபோர்ஸா இருக்கணும் அந்த நாட்டில், அவருக்கு தான் எல்லாரையும் விட பெரிய பொறுப்பு இருக்கு. மற்றவங்க எல்லாம் கூட என்ன வேணா பேச, எதிர்கட்சி கூட என்ன வேணா பேசலாம், ஆட்சியில் இருக்கிறவர் 10 வருஷமா ஆட்சியில் இருக்கிறவர் ஒரு க்ளூ மாதிரி இருக்கணும், நாட்டில் இருக்கிற பிளவுகளை சரி பண்ணணும், அரு மருந்தா இருக்கும். ஆனா இந்த காயத்தை கீறும் நபரா இருக்கிறார் அவரு. அதனாலே நான் காந்தி பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றேன். காந்தி மேலே கிரிட்டிசிசம் இருக்கு, ஜாதி பத்தி அவருடைய அப்ரோச், இந்து மதத்தை பத்தி அவருடைய அப்ரோச், அதை வந்து அம்பேத்கர் அம்பேத்கரே கொஸ்டின் இருக்காரு, அம்பேத்கர் கொஸ்டின் பண்றாங்க, எல்லாரும் இப்ப கூட கொஸ்டின் பண்ணலாம். ஆனால் காந்தி ஒரு விதத்துல மகாத்மா, தன்னை தீவிரமான இந்துன்னு சொன்னவர், இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக உயிரியா கொடுத்திருக்கிறாரு. அது இன்னைக்கு நம்மளுக்கு பாடம், அது படத்தெல்லாம் விட்டுருங்க, அது பாடம். அப்படிப்பட்ட மகான், அப்படிப்பட்ட ஒற்றுமைக்கு பாடுபட்டவரை பத்தி வேற்றுமையை பெரிதுபடுத்தும், பிளவுகளை அதிகமாக்கும் திரு மோடி பேசலாமாங்கிறது என்னுடைய கேள்வி. ஓகே, அப்புறம்
இவங்க வந்து பட்டேல் எல்லாம் வந்து இவங்க இது பண்ணக்கூடாது, அப்ராப்ரியேட் பண்ணக்கூடாது, அம்பேத்கர் எல்லாம் இவங்க பண்ணக்கூடாது, பட்டேல் எல்லாம் இவங்க ஆள் கிடையாது, அம்பேத்கர் எல்லாம் இவங்களுடைய கொள்கையை சப்போர்ட் பண்ணவர் கிடையாது. அவங்க அவங்க வந்து அந்த காலத்திலேயே ஆர்எஸ்எஸ் எதிர்த்தவங்க தான், எல்லாரும் ஆர்எஸ்எஸ்க்கு வந்து ஃபேவரபிளான ஆள்லாம் கிடையாது. ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் வந்து இவங்களுடைய நாட்டு ஒற்றுமைக்கு எதிரானது. அவங்க வந்து இஸ்லாமியர்களை அந்நியப்படுத்தி எதிரிகளாக்கி நாட்டில் பிரச்சனையை உண்டாக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கம். 1925 இருந்து இப்ப வரைக்கும் அதான் தொடருது, அதுதான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு மோடி. அப்புறம் கன்னியாகுமரி விஷயத்துக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அனுதாபங்கள், டூரிஸ்ட் எத்தனையோ பேர் நார்த் இந்தியால இருந்து புக் பண்ணிருப்பாங்க, கோடை விடுமுறை முடிவு போகுது, 3 நாள் கன்னியாகுமரியில அந்த விவேகானந்தர் பாறை, விவேகானந்தர் பாறை இல்ல விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் அந்த ஸ்டாச்சு, இதுதான் முக்கியம். அதை போய் பார்க்கிறேன் பாறை மூடக்கூடாது, கொடைக்கானல் மூடலாம், அதாவது இவர் முன்னாடியே விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையும் தான் பாதி நாள்ல வந்து போட்டு போகாது, சில நாள்ல பாதி நாள்ல சில நாள் போகாது, அங்க தண்ணி வந்து டெப்த் இல்லைன்னு சொல்லி நிறுத்திடுவாங்க, பூம்புகார் கழகமே நிறுத்திடுவாங்க. வந்தவங்க எல்லாருக்கும் வந்து பாதிப்பு, கடைகள் 3 நாள் கிடையாது, இது சம்மர் பீக் சம்மர், இது முடிய போகுது, ஹாலிடேஸ் முடிய போகுது, கடைக்காரர்கள் எல்லாம் செக்யூரிட்டிக்காக, நான் செக்யூரிட்டியை தப்புன்னு சொல்ல முடியாது, பிரதம மந்திரிக்கு செக்யூரிட்டி கொடுத்து ஆகணும், அவங்களுக்கு 3 நாள் பொழைப்பு போச்சு. பிரதம மந்திரியுடைய இந்த தியானம், அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்றதுலாம் ப்ரைவேட்டுங்க. நீ எங்கே போனாலும் கேமராமேனை வச்சுக்கிட்டு ஃபோட்டோகிராஃபரை வச்சுக்கிட்டு போகிறது நியாயம் கிடையாது. மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இஸ் இன் பிளேஸ். நீங்கள் சொன்ன மாதிரி 2ஆம் தேதிக்கு அப்புறம் போனால் யாரும் கேட்க போகிறது இல்லை. சரி, அப் இந்த எலெக்ஷன் போலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் ஹிந்து மெஜாரிட்டேரியன் பாலிடிக்ஸை கையெடுக்கிறாரு. அப்படிப்பட்டவர் விவேகானந்தர் பாறைக்கு மட்டும் போல பகுதியம்மன் கோயிலுக்கு போறாரு. தட் இஸ் சென்டிங் அவுட் அ மெசேஜ் டியூரிங் எலெக்ஷன்ஸ். அதாவது நேர்மையா நடக்கிற அந்த ஒரு இமேஜையும் கொடுக்கணும், மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கற மாதிரி லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இருக்கணும். பிரதம மந்திரி வந்து ஒரு இடத்துக்கு போனா கவரேஜ் கட்டாயமா இருக்கும், பிளாங்கெட் கவரேஜ் இருக்கும். அவங்க கொடுக்கலன்னா இவரே கூட சோசியல் மீடியால கொடுத்துப்பாரு. எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி, போலிங் நடக்கிறதுக்கு முன்னாடி பண்றது இது நியாயம் கிடையாது. இட்ஸ் நாட் மோரல், இட்ஸ் நாட் எத்திக்கல். அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் நாட்டினுடைய பிரதமர் வந்து நாட்டு ஒற்றுமைக்காக எப்பொழுதுமே பேசணும், இயங்கணும். இஸ்லாமியர்களை அந்நியப்படுத்தி வாக்குகளை அறுவடை செய்ய நினைக்கும் பிரதமர் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக உயிரை கொடுத்த காந்தியை பற்றி பேசுறது வேஸ்ட்டு. ஏன்னா அவருக்கு நீங்கள் படம் எடுக்கிறது, கோயில் கட்டுறது, செலை வைக்கிறது, ரோடுக்கு பேர் வைக்கிறது, இதெல்லாம் டோக்கனிசம் தான். நம்ம செலுத்துகிற உண்மையான அஞ்சலி அவர் எதுக்காக பாடுபட்டாரோ அதுக்காக நம்ம உழைக்கணும், நாடு நல்லா இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணும்னு நினைக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை செய்யாமல் இப்போ அம்பேத்கர்னு சொன்னால் சமத்துவம், காந்தின்னு சொன்னால் மத ஒற்றுமை, இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள். அதை ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு நாங்கள் வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, காங்கிரஸ் பிஜேபி பிரச்சனையே கிடையாது இது, நான் வந்து காமனராக சொல்கிறேன், இதை தான் செய்யணுன்றேண்ணா. சரி, அவர் பேசுனது எலெக்ஷன் கேம்பெயினில் வந்து இஸ்லாமியர்களை அந்நியப்படுத்துகிற மாதிரி பேசுனது உலகே அறியும், நியாயமே கிடையாது, அது அறமே கிடையாது. ஒரு பிரதமர் அப்படி பேசவே கூடாது. பிரச்சனை இருந்தால் கூட காயத்தை நீங்கள் வந்து காயத்துக்கு மருந்து போடணுமே தவிர அதை கிளறிவிடும் வேலையை செய்யவே கூடாது. வாக்கு இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும், ஆனால் நாடு வந்து பிளவுபட்டுடுச்சுன்னா அதை சேர்த்து வைக்கவே முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு அச்சீவ் பண்ண ஒற்றுமையை வந்து இந்த வாக்கரசியில் பலியேறக்கூடாதுங்கிற கவலை எனக்கு. அதனால தான் அவர் காந்தியை பற்றி பேசும்போது நமக்கு கோபம் வருது. நீங்கள் ஒற்றுமையை பற்றி பேசிட்டு காந்தி என்ன வேணால் சொல்லுங்க நீங்கள். சரி, ரோட்லேயே இருக்காருங்க, அப்புறம் எதுக்கு அவர் வந்து படமாக இருக்கிறவர் படமாக எடுத்தா என்ன எடுக்கலன்னா என்னன்னு கேட்குறேன்.